ரோஜா சீரியலில் அடுத்தது என்ன ப்ரமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம அர்ஜுன் சார் இந்த ஜேஎஸ் கும்பலை கூண்டோட ஜெயில் அடைச்சதும் ஜெயில நம்ம அர்ஜுன் பக்கம் இருந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சி இந்த ஜேஎஸ் மூக்கை உடச்சதும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. நம்ம ஜெயிலர் என்னடா இது சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே வந்து இவங்க பக்கம் சாஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி பயந்து போன நமக்கு, நம்ம அர்ஜுன் சார் போட்ட போடல நம்ம ஜெயிலரும் வந்து ஒரு சூப்பராக மாஸ்க் காட்டினாங்க அந்த கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பேசாமல் நம்ம மாச சம்பளம் வாங்கிட்டு தப்பிச்சா போதும், தேவையில்லாமல் இவங்களோட ஜாயின் பண்ணுறது நமக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்லி நல்லா புரிய வச்சுருக்காரு நம்ம சந்திரகாந்தா மேடமும் அர்ஜுன் சாரும். ஸோ இன்னொரு பக்கம் நல்லபடியாக கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம ரோஜாவுக்கு நினைவுகள் திரும்பிச்சா இல்லையா, இல்லை எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற சந்தேகமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படியோ நல்லபடியாக நம்ம அர்ஜுன் சாருக்கு சப்போர்ட்டாக பேசி அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடச்சதுனால தான் இப்போ இவங்க எல்லாரும் கூண்டோட போய் இந்த ஜெயிலில் கம்பி அனுப்ப போகிறாங்க. அவங்களுடைய ஆத்திரமும் கோபமும் இன்னும் அதிகரிக்க தான் போக போகுது. கண்டிப்பாக வெளியே இவங்க மூணு பேரும் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் மூலிமா நம்ம மறுபடியும் நம்ம அர்ஜுன் சாருக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப வெறித்தனமான இந்த ஷியாம் எப்படியாவது அர்ஜுன் சாரை கொலை பண்ணுன்னு சொல்லி தான் அங்கே துப்பாக்கியெல்லாம் எடுத்து கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ரோஜாவும் நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அர்ஜுன் சார் மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனதில் நம்ம அர்ஜுன் சார் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்க. இவளுக்கு உண்மையாலுமே ஞாபகம் திரும்பக்கூடாதா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல இந்த ஷியாம் உன்னை கொண்டு தீர்த்துற முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ மாற்றி ஈஸியாக அதையவே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, ரோஜா மேலே நீ கை வச்சிருக்க கை வைக்க விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி கண்ணங்கனமா அறையும் ஆரம்பிச்சாரு. இதுல இருந்தே நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவும் எவ்வளவு பாசமா இருக்காங்க, ஆனா இவங்களுடைய பிரிவு ஏன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கடல் கிராமத்தில் இருக்க அந்த கோகிலாவும் சரி அந்த ஜெகனும் சரி கண்டிப்பா பெரிய ஒரு வெறிச்சலோட தான் இருக்காங்க. ஏதாவது பண்ணி இந்த கங்காவை ஏதோ ஒரு வழி பண்ணிடணும், எனக்கு அவர் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையா இருக்கு, நமக்கு இன்னும் அவமானம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல இந்த கோகிலாவும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு லைஃப் லாங் வந்து அவளை கஷ்டத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரியும், அங்க இருக்கிறவங்க அடியாட்கள்லாம் சேர்ந்து ஆல்ரெடி வந்து குழந்தை இருக்கும் போது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அதெல்லாம் பரவாயில்ல அவளை வச்சு நான் கஷ்டம் கொடுக்க போறேன் கொடுமைப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வர ப்ரமோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரோஜாவும் நம்ம ஜெஸியும் ரெண்டு பேருமே மீட் பண்ண போறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஜெஸி கிட்ட நம்ம ரோஜா எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க. இங்க இருக்கிற இந்த ஜெகன்னால் தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த ஜெகனும் வந்து எப்படியாவது நம்ம ரோஜாவை கல்யாணம் பண்ணணும், அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறது நம்ம ஜெஸி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதும் இந்த ஜெகனுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இனி வர எபிசோடில் நம்ம ஜெஸி இந்த ஜெகனை போட்டு புரட்டி எடுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ஜெகனுக்கும் இந்த கோகிலுக்கும் கண்ணாமொழி பிதுங்கிட்டு வெளியே வரதான் போகுது. ஸோ அடுத்தடுத்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோலாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் பயங்கர ஹாப்பி மூடாக போய் அந்த நம்ம ரோஜா பக்கத்தில் இருக்கிறனால அந்த கேஸை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெஸி நம்ம கடல் கிராமத்தில் நம்ம ரோஜாவுக்கு துணையாக இருக்கிறனால நம்ம ரோஜாவுக்கும் எந்த பிரச்சனையும் இனி நெருங்காது. ஸோ இங்கே நம்ம ஜெஸி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஜெகன்கிட்ட காமிக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக யார் என்னன்னு தெரியாமலேயே நம்ம ஜெஸி கிட்ட மோதி இந்த கோகிலாவுக்கும் ஜெகனுக்கும் மூக்குடைய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.